ஏ இஸ் த்ரைஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் பி. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஏ வந்துட்டு பியை விட மூணு மடங்கு அதிகமாக வந்துட்டு வேலை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இஃப் பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 டேஸ், பி வந்துட்டு எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணுறாரு, 24 டேஸ் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் தே வில் டேக் டு கம்ப்ளீட் த ஒர்க் டுகெதர், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓகேவா? அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ பி வந்துட்டு எவ்வளோ டேஸு, 24 டேஸு. அப்போ நம்ம இதை வச்சு ஏ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? ஓகேவா? அப்போ ஏ ஈக்குவல் 3a = 24. அப்போ ஏ ஈக்குவல் டு 24/3 அப்படின்னு எடுத்துக்கலாமா? 1 3 is 3, 8 3 is 24. அப்போ ஏ வந்துட்டு எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாரு, 8 டேஸ். ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்துட்டு சால்வ் பண்ணுற மாதிரி போடணுன்னா எப்படி நம்ம போடுவோம்? ஏ ஈக்குவல் டு 1/8, பி ஈக்குவல் டு 1/24. ஓகேவா? ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை செய்வாங்கன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏங்கிறது 1/8, பிங்கிறது 1/24. ஸோ 8க்கும் 24க்கும் இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ 1/8 is 8, 2 8 3 8 24. மறுபடியும் 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 1 1 வந்துடும். ஸோ 8 3 எவ்வளோ, 24. அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் வந்துட்டு என்னது, 24. ஸோ 8 3 மல்டிப்ளை பண்ணால் 24, 24 1 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ கீழே எதை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் என்ன பண்ணணும், மேலேயே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 இங்கே 1, 1 3 is 3 + 1. ஸோ 3 + 1 எவ்வளோ, 4. ஸோ 4/24. 1 4 is 4, 2 4 are 8, 3 4 are 12, 5 4 are 20, 6 4 are எவ்வளோ, 24. அப்போ ஏ ப்ளஸ் பி நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கிது, 1/6 கிடைக்கிது. இது மாதிரி கிடச்சிது அப்படின்னா நம்ம இந்த சம்மை வந்து எப்படி போடுவோம்? ஸோ ஏ அண்ட் பி டுகெதர், ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, டுகெதர் டு கம்ப்ளீட் த ஒர்க். ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் வந்துட்டு என்ன எவ்வளோ நாளில் பண்ணுறாங்க, இன் 6 டேஸ். ஓகேவா? ஸோ புரியுதா நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு? ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கனா நான் எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே போடலாம். ஏதாவது புரியல அப்படின்னா, என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.